ஒன்றாவது அதிகாரம் வசனம் 5. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில், ஒரு நிமிஷம் திருப்பி படிங்க. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில், ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, திருப்பி படிங்க. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில், ஒரு நிமிஷம் என்ன போட்டிருக்கு, எந்த தேசம்? யூதேயா தேசம் யாருக்குரியது? யாரு ஃபர்ஸ்ட் ராஜாவா இருந்தது? யூதாவிலே ஃபர்ஸ்ட் யார் இருந்தது? சவுல் இருந்தா. சவுலுடைய கையிலிருந்து பிரித்து ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தாவீது எந்த எந்த தேசத்தை ஃபர்ஸ்ட் ஆண்டார்? யூதா. யூதாவிலே சில ஆண்டுகள் ஆண்டு கொண்டிருந்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து, ஐயோ நீங்க வாங்க, ஏற்கனவே உங்களை என்ன செய்தாச்சு, அபிஷேகம் செய்தாச்சு என்று சொல்லி இஸ்ரவேலிலே கூப்பிட்டு யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக ஃபர்ஸ்ட் தாவீது ஆரம்பித்தார். ஓகே, இப்போ இது என்ன போட்டிருக்கு, யூதயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில். அந்த யூதயா தேசத்திலே நான் படித்த பிறகு நிறுத்திட்டேன். Today, I titled the message as In the Days of Herod. ஏரோதின் நாட்களிலே, இந்த நாள் செய்தியின் தலைப்பு. முதல் நாளிலே அநேகம் பேர் நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. Okay, the first day I spoke in the midst of enemies, in the midst of pagan people, சத்ருக்களின் மத்தியிலே என்ற செய்தியை நான் கொடுத்து, எப்படி சவுல் ராஜா அந்த பயங்கரமான அந்த ஈட்டியை வைத்துக் கொண்டு இருந்தார் அரண்மனையிலே, தாவீது இயேசு தன்னுடைய ஆண்டவரை சார்ந்து எவ்விதமாக அந்த இடத்தை விட்டு ஓடாமல் அந்த எல்லா பிரச்சனையும் சகித்தார். Today God is calling you not to run away from challenges, people. You have to be an overcomer. நீ பிரச்சனைகளை மேற்கொள்பவனாக, பிரச்சனைகளை மேற்கொள்பவளாக நீ இருக்க வேண்டும். கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா, ஆமென். எவரெஸ்ட் மலையை ஏறி, பெரிய பெரிய மலையையும் எவரெஸ்ட் மலையையும் ஏறினாராம் ஒரு வாலிபன், 17 வயசு அவருக்கு. இந்த ஆண்டில் வந்த செய்தி, அவர் போய் என்ன பண்ணாராம், காலேஜில் சேர்ந்தாராம். காலேஜில் சேர்ந்த பொழுது அவரை ராகிங் பண்ண பொழுது 3வது நாள் அவர் சூசைட் செய்து அவர் இறந்து விட்டாராம். எவரெஸ்ட் மலையை ஏற முடிந்தது, ஆனால் காலேஜில் நடந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியவில்லை.
எதற்காக நாங்கள் எங்களுடைய மீட்டிங்கை வயதானவர்கள் வந்தாலும் சரி, வாலிபர்கள் வந்தாலும் சரி, அவங்களுக்கு ஏற்ற விதமாக என்னுடைய மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸ்ட்ரிக்டாக இருக்கும், ஆழமாக இருக்கும். ஆனால் வாலிப பள்ளிகள் வந்து எதற்காக கேட்கிறார்கள் என்று சொன்னால், நடைமுறை வாழ்க்கைக்கு அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. அதை படித்த பொழுது நான் நினைத்தேன், he was able to climb Mount Everest, but he was not able to stand a simple mockery. உன்னை யாராவது ஏளனம் செய்யும் பொழுது, உன்னை யாராவது கிண்டல் செய்யும் பொழுது, உன்னை யாராவது கீழ்த்தரமாக பேசும் பொழுது, you should not become immediately upset. உடனே சோர்ந்து போய் ஒரு யூத் டீம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல அநேகர் யூத் டீம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறான். இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. அது சுலபம் அல்ல. அநேக பிரச்சனைகள் வரும். அவங்க பிரச்சனைகளை சொல்ல இந்த வாலிபர்கள் அவர்கள் அந்த 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 காரியத்தில் எப்படி மேற்கொண்டு வந்தார்கள் என்பதை தான் சொல்கிறார்கள். உடைய வேலை ஸ்தலத்திலே பிரச்சனை இருக்கும். சவுல் போல ஒரு பாஸ் இருப்பாரு. பாருங்க, என்னுடைய நான் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது ரட்சிக்கப்பட்டு போன பொழுது 5 வருஷம் என் பாஸ் என்கிட்ட பேசல. 5 years, you won't believe. God was breaking my pride. Because அதுக்கு முன்னால வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அமெரிக்கனுக்கு, அதே சிட்டி பேங்க்ல அமெரிக்கனுக்கு நான் வேலை செய்தேன். When I joined the bank, he was an Asian director. ஒரு அவுட்சைடரை வந்து ஒரு பெரிய பொசிஷனுக்கு போட்டாங்கன்னு சொல்லி என்னுடைய வேலை ஸ்தலத்தில் யாருமே என்னோட பேசல. ஆனால் அந்த அமெரிக்கன் வந்து ரொம்ப அன்பா என்கூட இருந்தாரு. அண்ட் ஹி சா மை அவுட்புட், என்னுடைய வேலையெல்லாம் பார்த்து பயங்கரமான கிஃப்ட்ஸ். என் வீட்டில் இருக்க எல்லா பொருளும் எல்லாம் எனக்கு வந்து ரிவார்ட்ஸா வந்தது. சிட்டி பேங்கை விட்டு நான் போயிடுறேன், எனக்கு வந்து எந்த சர்வீஸுமே இல்லைன்னு சொல்லி வெளியே போற கஸ்டமர்ஸை நான் பேசுவேன். பாருங்க, இப்போ மாத்திரம் அல்லாத நான் சொன்னேன் இல்லையா, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு திறமையை கொடுப்பார், அந்த திறமையை தனக்கென்று எடுத்து பயன்படுத்துவார். அன்று உலக பிரகாரமான காரியத்திற்காக நான் பேசினேன், இன்றைய என் ஆண்டவருக்காக நான் பேசுகிறேன். அப்ப அவங்க உடனே என்னுடைய பாஸ் சொல்வார், கிவ் இட் டு பாலா அப்படின்வாரு. ஜஸ்ட் ஹேண்ட் ஓவர் த கஸ்டமர் டு பாலான்னு. அப்ப போன் எடுத்த உடனே அவங்க 10 கெட்டவார்த்தை திட்டுவாங்க, என்ன 10 கெட்டவார்த்தை திட்டுவாங்க. அப்ப நான் சொல்லுவேன், சார் கேன் யூ கிவ் மீ ஹாஃப் அன் அவர் கேட்பேன். ஐ வில் ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த ரீசன். ஓகே, இதை தயவுசெய்து நல்ல ஊழியர்கள் கேளுங்க. ஹாஃப் அன் அவர் என்ன பண்ணுவேன், ஓடுவேன் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும். போன்லாம் வேலைக்கு ஆகாது. நீ போன்ல பேசினா என்ன பண்ணுவாங்க, உடனே பதில் சொல்ல மாட்டாங்க. உடனே டிபார்ட்மெண்ட்டுக்காக போய் என்ன ப்ராப்ளம்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்சிட்டு அந்த டைம் 30 மினிட்ஸ், ஆனால் 25 மினிட்ஸில் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். ஃபோன் பண்ணி நான் சொல்வேன், நான் தான் பேசுகிறேன், இந்தந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு எனக்கு 2 hours கொடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்பேன். அப்போ அந்த 25 மினிட்ஸில் நான் பேசும்பொழுதே கொஞ்சம் அவர் வந்து என்ன செய்வார், கொஞ்சம் 10 கெட்டவார்த்தை பேசினவர் ஒரு 7 கெட்டவார்த்தை பேசுவார். பேசி சரி செய்யணுவார். அப்புறம் அந்த 2 hourல பாருங்க, சுத்தி ஓடி அந்த கஸ்டமர் கடைசியில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆன உடனே ஒரு இமெயில் என்னுடைய பாஸை கேட்பாங்க. உங்கள் பாஸ் செய்ய இமெயிலை நம்ம என்னன்னு கேட்டு அவருக்கு வந்து நிறைய என்னை பற்றியான அப்ரிசியேஷன் வரும். யுவர் செக்ரட்டரி பாலா, ஷீ இஸ் வெரி குட், இந்த மாதிரி இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க. இப்படியெல்லாம் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, 2 கொம்பு வந்துச்சு எனக்கு. என்ன ஆயிடுச்சு, 2 கொம்பு வந்துச்சு. ஆகையால அவரை என்ன செய்தாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அதே நேரத்தில் எனக்கு ஜோஷுவா பிறந்தான். எல்லாம் நடந்தது வந்தது, ஒரு இந்தியன் ஆஃபீஸர் எனக்கு வந்தார். எங்களுக்கு 6 மாதம் ப்ரெக்னன்சி லீவுங்க. நான் வந்து அமெரிக்கன் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணனால. ஆனால் 3 மாதத்தில் என்னை கூப்பிட்டாங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்களான்னு. ஜாயின் பண்ணேன். ஐ டெல் யூ, ஐ ஜாயின்ட் ஃபாரோ கிங். பயங்கரமான பிரச்சனைகள். 5 நான் வேலை செய்த எல்லாம் எனக்கு ப்ரொமோஷனே கிடைக்கல. இப்போ நான் நினைச்சேன் ஐ எம் ஸ்டூபிட், ஐ எம் யூஸ்லெஸ். இட்ஸ் நாட் லைக் தட். கர்த்தர் ஏசி கேம்புக்காக கர்த்தர் என்னை ஆயத்தப்படுத்தினார். அல்லேலூயா. அந்த பாஸ் எப்படி தெரியுமா, நைட்டு குடிச்சு, அவர் வீக்கெண்டுனா பயங்கரமாக குடிச்சு அவர் மூக்கில் ரத்தம் வர வரைக்கும் குடிப்பார். எல்லாம் என்கிட்ட மண்டே வந்து சொல்லுவாங்க, உன் பாஸ் குடிச்சு ரத்த வாந்தி கிடச்சி அந்த போட்டில் கிடந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்கிட்டலாம் ரொம்ப நல்லா இருப்பார், ஆனால் பேசவே மாட்டார். பாருங்க, அவருக்குள்ளே இருக்க ஸ்பிரிட்டு. ஒரு நாள் சிகரெட்டை ஸ்மோக் பண்ணிட்டு அவர் வந்தார். நான் 4வது மாடியில் ப்ரே பண்ணிட்டு இருந்தேன்.
என்னை பார்த்துட்டார். நான் ப்ரே பண்ணுறத பைபிள் படிச்சுட்டு நான் நாலாவது மடியில் அந்த இடத்துல தான் என்னுடைய சீனாய் மலை ஆரம்பமானது. அந்த இடத்துல தனிமையாக நான் இருப்பேன், யாரும் வரமாட்டாங்க. அந்த இடத்துல நான் ஜோம் பண்ணும்போது என்னை பார்த்தாரு, கீழே வந்துட்டார். ஆனால் என்கிட்ட பேசவே இல்லை, என்கிட்ட என் பாஸும் பேசலை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட பேசுறதை நிறுத்திட்டாங்க. என் எவ்ரிபடி, ஆல் மை கொலீக்ஸ், எவ்ரி திங். அண்ட் தட் இஸ் காட் ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் டு மீ. You know, I'll tell you, I did something one day. I put the headset, okay? I put the headset and ஒரு பாட்டு இருக்கு, அப்பா அப்பா அப்பா. I don't know, I cried, Lord. இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன், மிகவும் நேசிக்கிறேன். இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன், மிகவும் நேசிக்கிறேன். I love him so much. You know what? Yesterday, my son came and told me in the night. He said, "Mummy, I want to talk to you." I said, "Tell me." Amma, ungitta naan pesanum. Amma, netriye pastor sila vishayangala sonnaru. Aama pa, appdin sonna. Enakku romba pidichathu enna theriyuma amma? Unna baadhikkira alavukku nee kudukkanum nu sonnaru la. Nee evlo kudukkanum nu sonnaru. Unakku valikka valikka nee kudukkanum. ஜஸ்ட் 10% இல்லை, நம்ம 10% கூட கொடுக்கறது இல்லை. ஆனால் வலிக்க வலிக்க நீ கொடுக்கணும்னு சொன்னார் இல்லை மம்மி, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொன்னான். அப்புறம் அவன் சொன்னான், ஆண்டவரை நம்ம எவ்வளோ நேசிக்கிறோமோ அவ்வளவாக நம்ம தியாகம் பண்ணணும், அவ்வளவா நம்ம தியாகம் பண்ணணும். நீங்க ஒரு லீடரா இருந்தீங்கன்னா பாருங்க, ஒரு நான் சொன்னேன் அந்த கஸ்டமர் கிட்ட அரை மணி நேரம் டைம் சொல்லிட்டு 25 minutes நான் வந்து பேசினேன், 2 hours கேட்டுட்டு 1 hour 45 minutes ஃபோன் பண்ண. இஃப் யூ ஆர் கிவிங் டைம் டு சம்படி, நான் நாளைக்கு காலையில 10 மணிக்கு வரேன்னா 9:45 நீ அங்க இருந்தினா நீ நல்ல பாஸ்டர். நீ 9:45 இல்லாம 10 o'clock டைம் கொடுத்ததே நீ மறந்தினா நீ வேஸ்ட். First, you learn to keep your commitment. First, you learn to use your mouth for God. Don't tell. You know what you should say? I will try. என்னால் முடியாது, வந்துடுறோம் கண்டிப்பாக வந்துடுறோம்ப்பா. Don't say that. எவ்வளவு ஆண்டவரை நீங்க நேசிக்கிறீங்கன்னா வலிக்க வலிக்க கமிட்மெண்ட் வச்சுக்கணும், வலிக்க வலிக்க ஊழியம் செய்யணும், வலிக்க வலிக்க கொடுக்கணும். இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன். I don't know whether I'll be able to sing this song. In throat or mari aichu, but I'll try. Hallelujah. Migavum nesikiren. Aayiram muthangal povadaya. Unga anbai naan sollida. Aayiram naavugal. I'll try, Charlie. Valika valika, I want to sing for it. I want to sing. My throat is paining, but I want to sing. I wrote this song. The padale na nezhudine ayya aayiramuthu paadu raja aayiramuthu aayiramuthangal paadaya unga anbai naan sollida aayiram naavugal paadaya unga anbai naan paadire இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன், மிகவும் நேசிக்கிறேன். ஆயிரம் முத்தங்கள் போதாதையா உங்க அன்பை நான் சொல்லிடுறேன். ஆயிரம் நாவுகள் போகாதையா நேசிக்கிறேன்.
எங்க சபையில யாராவது என்னை திட்டினால் கூட நான் அவர்களை நேசிப்பேன். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம ஏமாற்றுவதற்காக அநேக பிசாசுகள் இருக்குதுங்க. ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, உனக்கு நான் 1000 ரூபா தரேன், உனக்கு 10000 ரூபா தரேன், ஆனா நீ உன் பேங்க்ல, என் பேங்க்ல என்ன பண்ணு, ஃபர்ஸ்ட் 1000 ரூபா போடு. ஹல்லேலூயா. 1000 ரூபா போட்டு நீ 5000 ரூபா கொடுக்கறதுக்கு இல்ல. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் கொடுத்தால் முழுமையாக கொடுப்பார். கரங்களை தட்டுவோமா. அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். பாருங்க, வருகிறேன். இந்த டேஸ் ஆஃப் ஹெரோட், ஏரோதின் நாட்களில் என்று சொல்லி, நாம் இந்த ஏரோதின் நாட்களில் தான் நம்ம இருக்கிறோம். யூதா என்று ஆண்டவருடைய பிள்ளை தாவீது ஆண்டு தேவனுடைய ஒரு செல்ல பிள்ளைகளாக இருந்த அந்த தேசம், யார் இந்த ஏரோது என்று சொன்னால், he is a foreigner, he is not an Israelite. He is not a Jew. ஒரு ஃபாரினர், ஒரு அந்நியன் கையில போய் யூதா விழுந்தது. ஆரம்பமே லூக்கா 1 ஆரம்பமே யூதா தேசத்தின் ராஜாவாக ஏரோதின் நாட்களிலே யார் யார் இருந்தார்கள் என்று சொன்னால், கலக்கமற்ற குற்றமற்ற ஒரு நல்ல ஆசாரியன், ஒரு நல்ல பாஸ்டர் இருந்தாரு. அவருடைய பெயர் சகரியா. இருளிலே வெளிச்சமாக ஆண்டவர் உன்னை ஏற்படுத்தினார். உன்னை ஒரு ஆபீஸ்க்கு ஆண்டவர் கொண்டு போறார்னா, அந்த இருளிலே நீ வெளிச்சமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கொண்டு போகிறார். பார்க்கும் பொழுது ஏரோதின் நாட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்க, இன்றைக்கே என்னுடைய ஹீரோ, என்னுடைய ஆண்டவர் இயேசுவை குறித்து நான் பேச போகிறேன். நேற்று எலிசா, அதற்கு முன்பு நான் சில காரியங்கள், இன்று ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே பிரச்சனைகள் மத்தியிலே ஊழியம் செய்தார் என்று நாம் தெரிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. குடும்பத்திலே பிரச்சனை, ஐயோ அக்கா என் கணவர் வந்து நான் இந்த கேம்புக்கு வந்திருக்கிறேன், தெரிஞ்சாலே போகும், தெரிஞ்சாதானே ஒரு நல்ல முடிவு வரும். எவ்வளவு நாள் நீ மறைச்சு வச்சுட்டு இருப்ப, எவ்வளவு நாள் நீ போலித்தனமா வாழ்வ, எப்போ நீ தீர்மானம் எடுக்க போற, கோயிலுக்கும் போற, சபரிமலைக்கும் போற, பொட்டையும் வச்சிருக்கிற, நீ என்ன பண்ற, பைபிளையும் வச்சிட்டு இருக்க, எப்போ நீ தீர்மானம் எடுப்ப? உன் கணவன் கிட்டயும் பேசுற, போன்ல உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்டயும் பேசுற, கணவன் வீட்டிலே பெண்ணுக்காக காத்துக்கொரு. இந்த ஸ்கிட்டிலே ரொம்ப அற்புதமாக ஸ்டீஃபன் அவர்கள் ஒரு காரியத்தை போட்டார். நிறைய ஸ்கிட்ல ஆம்பளை பசங்க தான் ட்ரிங்க் பண்ணிட்டு ஆடிட்டு விழுவாங்க, இங்க ஒரு பொம்பளை பொண்ணு ஆடிட்டு இருந்ததுங்க. அந்த காலகட்டத்துலதான் நம்ம இருக்கிறோம். பெண்கள் குடித்துக் கொண்டு ஹாஸ்டல்ல என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. நைட் டியூட்டி என்று சொல்லி போகிறார்கள், நைட் டியூட்டி, பிகாஸ் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் திங்கிங் தட் யூ ஆர் கோயிங் ஃபார் நைட் டியூட்டி ஜாப். நைட் டியூட்டி ஜாப் போயிட்டா நீ என்ன பண்ற? ஒரு நாள் நீ கட்டடிச்சுட்டு நீ லாட்ஜ்ல போய் தங்குற. உன்னுடைய பெற்றோர்களுக்கு தெரியாது, அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க நீ வந்து வேலை செய்துட்டு இருக்கானு. ஆனா நீ யாரை ஏமாத்த தெரியுமா? நீ உன்னைய ஏமாத்திட்டு இருக்கிற. ஒரு நைட்டில் சாத்தான் உலாவி கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் ஒருவனோடு நீ போய் பீச்சில் உட்கார்ந்து கொண்டு, நீ எங்கேயோ ரெஸ்டாரண்டில் போய் உட்கார்ந்து கொண்டால் பைபிள் கதையா நடக்காங்க? உன் கற்பு பறிப்போகி கொண்டிருக்கும். ஏரோதின் நாட்களில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. பெண்கள் குடித்து கொண்டு ஆடிக்கொண்டு, இப்போ யார் கூடயாவது பழகிறாங்கன்னா கல்யாணத்துக்காக பழகல, டைம் பாஸ்க்காக பழகிறாங்க. காலேஜ்ல படிக்கிற வரைக்கும் ஒருத்தன் தேவை, காலேஜ்ல படிச்ச பிறகு ஒருத்தன் தேவை, திருமணம் ஆகிறதுக்கெல்லாம் ஆக 10 பாத்துருவேன். நீ நல்லா இருந்தது, ஒரு பெண்ணை தைரியமா போட்டாங்க, பெண் குடித்து ஆடுவதை போல. ஹல்லேலூயா. அதுதான் நடக்குது. Today we are living in the days of Herod. Not only drinks, friend, not only drinks, they are living like husband and wife. ஒரு சகோதரியை நான் ட்ரெயின்ல சந்தித்தேன். அவள் சொன்னாள், அவங்க அம்மா அப்பா வராங்கன்னு தெரிஞ்சோன்னா எல்லாரும் பிரிஞ்சிருவாங்களாம்,
பிரிஞ்சி கெஸ்ட் ஹவுஸ்ல பெண்கள் இருப்பதை போல இருப்பாங்களாம். பெங்களூர்ல எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. பல பெண்கள் என்னுடைய ஊழியத்திற்கு வந்தார்கள். 10 வருடத்திற்கு முன்பாக அவங்க டேட்டிங் பண்றாங்க. டேட்டிங் பண்ணும்போது the dating is not a license for you to have a physical relationship. A dating is not a time for you to go find out how is sex. Dating is the time if you are at all dating. If you are at all dating, if you think நீ வந்து ஒரு உன்னோடு பழகி கொண்டிருந்தால் அது ஒரு தவறான ஒரு ரிலேஷன்ஷிப் செய்வதற்காக அல்ல. எவ்வளவாக ஆண்டவருக்குள் இவர் இருக்கிறார். கரங்க ஆண்டவரை நேசிக்கிறவன் கண்டிப்பா உன்னை நேசிப்பான். நீ பிளஷ காட்டிட்டா உன்னை அவன் வந்து என்ன பண்ணுவான், லஸ்ட்ஃபுல் ஐஸோடு பார்ப்பான். திருமணம் பண்ண மாட்டான். திருமணம் பண்ற பெண் அவனுக்கு தான் சொந்தம் என்று சொல்லி நல்ல பொண்ணா பார்த்து திருமணம் பண்ணுவான். பி கேர்ஃபுல், be careful. ஏரோதி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நைட் கிளப், என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு தடவை பேசி கொண்டிருக்கும் போது அவர் சொன்னா சிட்டி பேங்க்ல, இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட், இப்பயோ she is my friend and she told me, I said in the pop culture வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு. சில பேர் சொல்றாங்க, நான் நிறைய இன்னைக்கு நேத்து பேப்பர்லாம் படிச்சேன், ஒரு ஒரு பாம்பே ஆக்ட்ரஸ் அவங்க சொல்றாங்க, நான் நிறைய என் வாழ்க்கையில தப்பு பண்ணியிருக்கேன். ஆமா, கல்யாணம் ஆண்டவர்களோடு நான் பழகிறேன், நிறைய மேரேஜை நான் உடைச்சிருக்கேன். நேற்று பேப்பர் போய்ப்பாங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆனால் நான் மனம் திரும்ப மாட்டேன், திருப்பியும் திருமணம் ஆனவன தான் கல்யாணம் பண்ணுவேன், நான் வந்து லவ் பண்ணுவேன், அவங்க நான் மனம் திரும்ப மாட்டேன். தட்ஸ் யாரை நான் பார்க்கணுன்றது, இட்ஸ் மை விஷ். அவன் வரான், நான் போகிறேன். ஏரோதி நாட்கள் இப்படிதான் பயங்கரமாக இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், அதன் மத்தியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிற அந்த நாட்களிலே ஆண்டவர் ஒரு ஃபயரை உருவாக்கினார். அவர் தான் யோவான் ஸ்நானகன். அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் வருவதற்கு முன்பாக ஒரு நல்ல தாயும் தகப்பனையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். ஒரு நல்ல யோவான் ஸ்நானகன் வரணும்னா அப்பா அம்மா நீங்க நல்லா நடக்கணும். பைபிள்ல போட்டிருக்கு, தேவர் பிளேம்லெஸ், குற்றமற்றவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. அம்மா அப்பா பிள்ளைங்க கல்யாணம் பண்ணணும் உடனே அப்படிதான் யோசிக்கிறாங்க. Is your child ready for marriage? அவ மேரேஜுக்கு அவ ஒரு நல்ல அம்மாவா இருப்பாளா? அவ ஒரு நல்ல மனைவியா இருப்பாளா? அவ ஒரு நல்ல அப்பாவா இருப்பாளா? I'm telling you, it is not about you having a long hair. எங்க அம்மா நேற்று ரெண்டு நாளா ஒரே சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்லிட்டு இருக்காங்க, பாலா முடி எப்படி இருக்கும் தெரியுமா, அப்படி ஸ்ட்ரைட் அப் இப்படி இருக்கும், இப்ப எப்படி இருக்கு, நான் ஸ்காஃப் எடுத்தாதான் உங்களுக்கு தெரியும். ரெண்டு நாளாக ஒரே பேச்சு, பாலா முடி எப்படி திரும்ப இருக்கும், இப்போ ஸ்டாலினாவுக்கு ஒரே கோவம், ஏன் என் முடி நல்லா இல்லையான்னு. நீ எப்படி, ஏன் உன் முடி எப்படி இருந்தா என்ன, அது போக போகிறது. உன் பிள்ளைகளுக்கு அம்மாவாக போறா, உன் பிள்ளைகளுக்கு அப்பா, ஒரு உன்னுடைய உனக்கு மனைவியாக போற, தட்ஸ் சம்திங் மோட்டிவேட். ஷி ஹாஸ் டு பி எ காட்லி கேர்ள். உன்னை நல்ல வழியிலே நடத்த, பி கேர்ஃபுல், ஹேவ் சென்ஸ் மை ஃப்ரெண்ட். சகரியாவை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். அந்த நாட்களிலே அவர் குற்றமற்றவராக, அந்த வயதான காலத்திலும், நல்லா என்ன சொல்ல என்ன போட்டிருக்கு பைபிள்ல, வயதான காலத்திலும் ஜபித்து கொண்டிருந்தார் ஒரு குழந்தைக்காக. பாருங்க என்ன பயங்கரமானது. அந்த நேரத்திலே அவர் வேலை, அவர் அவர்கிட்ட அவருக்கு ஒரு அவருடைய டைம் வந்துச்சான். அந்த நாட்களிலே ஒவ்வொரு பிரீஸ்டுக்கும் ஒவ்வொரு டைம், அவருக்கு அந்த டைம் வரும்பொழுது அவர் வேலை செய்து உண்மையா வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வேலை ஸ்தலத்திலே ஒரு தூதன் தேவன் அனுப்பி அவருக்கு நல்ல வார்த்தையை கொடுத்தார். கரங்களை தட்டுவோமா. Be faithful, be sincere. உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த பணியிலே நீங்கள் உண்மையா இருக்கும் பொழுது God will meet you. God will meet your needs. Blameless ஆக அவர்கள் இருந்தாலும், எந்த விதத்திலும் அவர்கள் பாவம் செய்தா செய்யாதவர்களாக அவர்கள் இருந்தாராம், அப்பொழுது அவர்களுக்கு யோவான் ஸ்நானகன் பிறந்தார். நல்லா கவனமா கேளுங்க, யோவான் ஸ்நானகன் பிறக்கும் பொழுது அவங்க அப்பா அம்மா எப்படி என்ன போட்டிருக்கு பைபிள்ல, அவர்கள் வயதானவர்களா இருந்தார்கள். ஆக யோவான் ஸ்நானகன் ஒரு வாலிபனா இருக்கும் போது அவங்க அப்பா அம்மா எப்படி இருந்திருப்பாங்க, இல்ல அவங்க இருந்தாங்களா, there is nothing written about it. அவங்க இருந்தா they must have been very old. அவர் வாலிபனாக இருக்கும் பொழுது அவர்களை பற்றி எழுதப்படவில்லை. ஆனால் அவர்களுடைய வளர்ப்பு, அவர் வனாந்தரத்திலே தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தார். கரங்களை தட்டுவோமா. யோவான் ஸ்நானகன், I was meditating on that. பாருங்க, எனக்கு நான் இரண்டாவது குழந்தை
நான் கர்ப்பம் தரித்த பொழுது எவ்வளவு வேதனைகள் மத்தியிலே அவன் பிறந்தான். அநேகர் நீங்க டிவியில பாத்திருக்கலாம் எல்லாம். நான் ஒன்னே ஒண்ணுதான் நினைச்சேன், நான் அவனை வளர்க்கறதுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்குமா? முதல் குழந்தையை நான் லேட் மேரேஜ் எனக்கு, பிறகு ஒரு வருடத்தில் ஷாலினா பிறந்தாள். சரி, அடுத்தது எப்படி வளர்ப்பது என்று சொல்லி நான் யோசித்தேன். அவன் இவன் வந்து ஒரு 8 வயசு இருக்கும்போது எனக்கு வயசு இப்படி இருக்குமே, எப்படியாக என்ன செய்வது என்று சொல்லி அவ்விதமாக யோவான் ஸ்நானகன் ஒரு வாலிப வயதாக இருக்கும்போது அவன் அப்பா அம்மா என்ன வயசு இருந்தார்கள் என்ன என்று தெரியவில்லை. ஆனால் அந்த குற்றமற்ற அந்த தாயும் தகப்பனும் வளர்த்தது அந்த வனாந்திரத்திலே அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். இயேசு கிறிஸ்து வரும் அந்த ஏரோதி நாட்களிலே பயங்கர கஷ்டம் வேதனை அந்த சுவிசேஷம் என்ன தெரியுமா குறிப்பிட்டிருக்கு பைபிள்ல ஏரோது எப்படி குறிப்பிட்டிருக்குங்க சொல்லுப்பா நரி முன்னாலே இயேசு சொல்வாரு அது அது ஆக்சுவலா ஏரோது ரெண்டு மூன்று ஏரோதுகள் பைபிளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது வந்து ஃபர்ஸ்ட் ஏரோது இந்த ஏரோது என்ன போட்டிருப்பேன் அவன் சொல்லிக்கிறான் அவன் அவனை பத்தி ஏரோது தி கிரேட் அப்படியாக அந்த பயங்கரமான அந்த காலத்திலே இயேசுநாதர் யோவான் ஸ்நானனுக்கு குறித்து சொல்லும்போது ஒரு கிரேட் ப்ராஃபிட் வரப்போறார் கையை தட்டுவோமா கல்லணத்தை நல்லா தட்டுவாங்க. யூ நீட் தி அனாயிண்டிங் லைக் ஜான் தி பாப்டிஸ்ட். இந்த காலத்திலே ஊழியம் செய்யணும்னா பாஸ்டர் போல்திமோத்தி சொன்னார்கள் எலிசாவின் ஆவி வேணும் என்று சொல்லி. எலிசாவின் ஆவி வேணும்னு சொன்னா எலிசா மாறி வனாந்திரத்திலே அந்த பயங்கரமான அந்த ஒண்ணுமே இல்லாத நேரத்திலே அந்த பாழ் கடிந்த அந்த நிலைமை இருக்கும்போது உப்பு போட்டு அதை சரி பண்ணணும். அல்லேலூயா. உப்பு வேற ஒண்ணு இல்ல, வாயின் வார்த்தை, உப்பு வாயின் வார்த்தை. கரங்களை தட்டுவோமா? நீ அவ்விதமாக நீ உண்மையோ உண்மையுள்ளவனாக வாழும் பொழுது உனக்கு எந்த வித டாலர்ஸ் தேவையில்ல, பவுன்ஸ் தேவையில்ல, ஒண்ணு தேவையில்ல, உப்பு போதும். கர்த்தர் உன் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஆமென். யோவான் ஸ்நானகரே, ஃபர்ஸ்ட் இயேசுநாதர் வருவதற்கு முன்பாக யோவான் ஸ்நானகர், யோவான் ஸ்நானகரை குத்தம் அப்பாவே தீர்க்க தரிசனம் 75 75வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்குதுங்க, படிங்க. அந்த லூக் 1, அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு 76ல இருந்து படிமா. நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி என்னப்படுவாய் கை தட்டுமா அப்பா பேசுறார் கை தட்டுமா உன் பிள்ளைய பார்த்து சொல்லு நீ உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி. இந்த இடத்திலே ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை உருவாக்க போகிறார். Clap hands for God. Clap. Hallelujah. பிள்ளைகளை ஆண்டவர் உருவாக்குவார். சீலே ஒரு பணக்காரர், பிக் பிசினஸ் மேன், அவர் பிசினஸும் பண்றார். பாருங்க இந்த நேரத்துல நீ கர்த்தர் உண்டை வேலை, நீ வேலையும் செய்யலாம், நீ யூத் மீட்டிங்கும் நடத்தலாம். கை தட்டுவோமா. You can do it. You can do it. Hallelujah. ஏன்னா சர்ச்சுக்குள்ளதான் எல்லாம் வரணும்னு இல்ல, நீ சர்ச்ச வெளியில கொண்டு போ. அவங்க இல்லாம இருக்கிறாங்க. அநேக வாலிப பிள்ளைகள் எதற்காக வந்து ஒரு ஆர்வத்தோடு என்கிட்ட வராங்கன்னா, அக்கா சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க, அவங்க படிச்சிருக்கிறாங்க, சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க. ஏன்னா சக்சஸ்ஃபுல்லான ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். You can also be a success. You will be the head and not the tail. You can be a, you can live a holy life and still be John.